தமிழகத்தில் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மகளிருக்கு எதிரான குற்றங்களை விரைந்து விசாரித்து தீர்ப்பளிக்கும் வகையில் மாவட்டங்கள் தோறும் சிறப்பு தனி நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹாத்ரஸில் பாலியல் வன்முறையால் உயிரிழந்த இளம் பெண்ணின் மரணத்திற்கு நீதி கேட்டு திமுக மகளிர் அணி சார்பில் ஆளுநர் மாளிகையை நோக்கி நடைபெற்ற பேரணியை துவக்கி வைத்து பேசிய அவர், இதுபோன்ற கொடுமைகள் உடனடியாக தடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். உத்தரப்பிரதேசத்தைப் போலவே தமிழகத்தில் பொள்ளாச்சி பகுதியில் நிகழ்ந்த வன்கொடுமைகளுக்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லை என்றும் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். பீகாரில் சுதந்திரமான நேர்மையான பாதுகாப்பான முறையில் தேர்தலை நடத்துவதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா தெரிவித்துள்ளார். தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை நடத்திய பின் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவிட் 19 பெருந்தொற்றுக்கு இடையே நடைபெறும் முதல் மிகப்பெரிய தேர்தல் இது என்றார். ஜனநாயகத்தின் வலிமை அதன் முதன்மை பங்குதாரரான வாக்காளர்களிடம்தான் இருக்கிறது என்று கூறிய அரோரா, வாக்களிக்கும் மையங்களுக்கு வந்து சுதந்திரமாக வாக்களிப்பதற்கான அனைத்து நம்பிக்கையையும் வாக்காளர்களிடையே ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கான கரீப் பருவத்தின் சந்தைப்படுத்துதலுக்கு தேவையான பயிர்களை குறைந்தபட்ச ஆதார விலையில் கொள்முதல் செய்யும் பணி தொடங்கியுள்ளது. அனைத்து மாநிலங்களிலும் நெல் கொள்முதல் சுமூகமாக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள ஒரு செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. நேற்று ஒரே நாளில் மட்டும் 8389 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் 62,518 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கு 28.40 லட்சம் மெட்ரிக் டன் பருப்பும் எண்ணெய் விதைகளும் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளன. இது தவிர தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா மாநிலங்களுக்கு 1.23 லட்சம் மெட்ரிக் டன் கொப்பரை கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பெரம்பலூரில் மாவட்ட காவல்துறை சார்பில் காவலர்களுக்கு மன அழுத்தத்தை குறைக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிஷா பார்த்திபன் தலைமையில் கூடுதல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் இப்பயிற்சியை தொடங்கி வைத்தார். மருத்துவர் RS ராஜேந்திரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மன அழுத்தத்தை கையாளுவது, கோவிட் 19 காலத்தில் பாதுகாப்பாக பணிபுரிவது, உடல் நலனை பாதுகாத்தல் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து விளக்கி கூறினார். இப்பயிற்சி முகாமில் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தடுப்பு சிறப்பு பிரிவு கூடுதல் கண்காணிப்பாளர் நீதிராஜ், பெரம்பலூர் சமூக நீதி மற்றும் மனித உரிமை துணை கண்காணிப்பாளர் ஜவஹர்லால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் இரவு நேரத்திலும் வாகன எண்களை துல்லியமாக பதிவு செய்யும் ABS அதிநவீன கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இதனை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அரவிந்தர் துவக்கி வைத்தார். முக்கிய சந்திப்புகளில் 4 இடங்களில் அதிநவீன கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. உதவி காவல் மையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்தன், துணை கண்காணிப்பாளர் கல்பனா தத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி மொழிகளில் வெளியிடப்பட்டுள்ள சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு வரைவு அறிக்கையை தமிழில் வெளியிடக் கோரிய வழக்குகளின் விசாரணையை சென்னை உயர்நீதிமன்றம் 6 வாரங்களுக்கு தள்ளி வைத்துள்ளது. திருச்செந்தூர் ராம்குமார், ஆதித்தன் மற்றும் மீனவர் அமைப்பைச் சேர்ந்த தியாகராஜன் ஆகியோர் தொடர்ந்த வழக்கு தலைமை நீதிபதி ABசாஹி மற்றும் செந்தில்குமார் ராமமூர்த்தி அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சுற்றுச்சூழல் தாக்கல் மதிப்பீட்டு வரைவு அறிக்கையை 22 மொழிகளிலும் வெளியிட வேண்டுமென தில்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதை சுட்டிக்காட்டினார். இந்த வழக்கு வரும் 23 தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு வழக்கறிஞர் குறிப்பிட்டார். பின்னர் இந்த வழக்கு விசாரணையை தலைமை நீதிபதி அமர்வு 6 வாரங்களுக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டது. சென்னை மெரினா கடற்கரைக்கு பொதுமக்கள் செல்ல விதிக்கப்பட்ட தடை இம்மாதம் 31 தேதி வரை நீடிக்கும் என்று சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. பொது முடக்கத்திலிருந்து தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு வருவதை அடுத்து மெரினா கடற்கரைக்கு பொதுமக்கள் செல்ல அனுமதிக்க வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது சென்னை மாநகராட்சி சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் வரும் 31 தேதி வரை மெரினா கடற்கரையில் பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
துபாயில் இருந்து விமானம் மூலம் கடத்தப்பட்ட 34 லட்சம் மதிப்பிலான தங்கம் சென்னை விமான நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சுங்கத்துறை அதிகாரிகள் நடத்திய அதிரடி வேட்டையில் ராமநாதபுரம் அஜ்மீர் கான் சையத் அலி, ரசிக் அலி முகமது முஸ்தபா, நாகை மன்சூர் அலிகான் ஆகிய மூவரும் பிடிபட்டனர். விசாரணையில் தங்கத்தை உடலில் மறைத்து கடத்தி வந்ததை இவர்கள் ஒப்புக்கொண்டனர். தங்கத்தை பறிமுதல் செய்த சுங்கத்துறையினர் இவர்களில் ஏற்கனவே வேறொரு குற்றத்தில் தொடர்புடைய ரசிக் அலி முகமது முஸ்தபாவை கைது செய்தனா்.